ஹாய் ஆல், வெல்கம் டு மாலினிஸ் வேர்ல்ட். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ஹாப்பியா இருங்க, எப்பவுமே பாசிட்டிவா இருங்க. என்ன கார்டனோட இருக்கிறேன்னு நினைக்கிறீங்களா? கிரீனிஷா, அன்னைக்கு நம்ம டூரு வந்து ஜெர்மனியில விட்டோம்ல, இப்ப வந்து என்னோட ட்ரீம்ஸ் கம் ட்ரூ பிளேஸுக்கு போக போறோம். எந்த பேரு சொல்லுங்க? எல்லாரும் எல்லா ஊருக்கும் போயிட்டு வந்திருப்பேங்க, பட் நமக்கு பிடிச்ச ட்ரீம் பிளேஸுக்கு போயிட்டு வந்த த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு பாருங்க, அது ஒரு தனி சுகந்தா. வாங்க போலாம் வீடியோ. எனக்கு கிடைச்ச ப்ரெஷியஸ் பிளெஸிங்ஸில் ஒன்று சுவிட்சர்லேந்துக்கு போயிட்டு வந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். என்னடா டோன்ட் மிஸ் திஸ் வீடியோன்னு சொல்கிறேன்னு ஆச்சரியமாக இருக்கா உங்களுக்கு? யூரோப் டூரில் நான் ஆம்ஸ்டர்டாம் ஜெர்மனியில் விட்டேன் இல்லையா, இப்போ அதோட கண்டினியூஷன் தான் சொல்ல போகிறேன். ஜெர்மனியில் ஹோட்டலில் இருந்த ஆஃப்டர் பிரேக்ஃபாஸ்ட் என்னோட ட்ரீம் வேர்ல்டுக்கு நாங்கள் எல்லோரும் சேர்ந்து போயிட்டு இருந்தேன். போகும்போது இது ரியலாக ட்ரீமாங்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட்டிலே இருந்தேன். இந்த ட்ரீம் என்னோடய லைஃப்பில் நடக்குமா நடக்காதான்னு எவ்வளோ நாள் நான் திங்க் பண்ணியிருக்கேன் தெரியுமா? ஐயோ, சீனரிஸ் பார்த்தீங்களா? தி பியூட்டி க்யூன் ஆஃப் தி வேர்ல்டு, ஹெவன் ஆஃப் தி எர்த், ஆன் தி வேயில் என்ன மாதிரி பியூட்டிஃபுல் சீனரி தெரியுமா? க்ரீனிஷ், அவ்வளவு அட்டகாசமாக இருக்கே. இப்போ அந்த க்ரீனிஷ் பார்க்குறீங்கல்ல, அதுக்கு பேக் சைடில் ட்ரீஸ் தெரியறதா? அதுதான் பிளாக் ஃபாரஸ்ட்டு. ஃப்ரம் ஜெர்மனி டு சுவிஸ் ஃபுல்லாகவே ஆன் தி வேயில் இது இருக்குது. பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கு எல்லாருக்குமே தெரியுமே, இந்த காலத்து சில்ட்ரனுக்கு தெரியாததா? அந்த ட்ரீயோட டிசைன் எப்படி இருக்கு பாருங்க. இந்த ட்ரீஸ் கிரீனரிஸ் எல்லாம் மூவ் ஆகும்போது எப்படி இருந்தது தெரியுமா? பழைய மெலோடியஸ் சாங்ஸ் எல்லாம் மனசில் வந்தது. வெரி குட் நோஸ்டால்ஜியா. ட்ரீம் பிளேஸ் சுவிட்சர்லேண்டு ரீச் ஆகிட்டோம். இப்போ வந்து நம்ம பார்க்குறது பேக் சைடு என்ன தெரியுமா? ரெயின்ஃபால்ஸ். இது எத்தனையோ சினிமாவிலும் பாட்டு சீன்லாம் எல்லோரும் பார்த்துருப்பேங்க. ஐ ஆம் ரியலி பிளஸ்டு டு ஷேர் திஸ் டு யூ ஆல். இது வந்து அமெரிக்காவில் நயாகரா மாதிரி சுவிட்சர்லேண்டில் ரெயின்ஃபால்ஸ். இந்த க்ரீனரிஸுக்கு நடுவில் இந்த மாதிரி வீடெல்லாம் பார்க்கும்போது வெரி குட் ஐ கேச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஓ காட், சி திஸ் பிளேஸ். இதுதான் கிறிஸ்டல் கிளியர் வாட்டர், பேக்ரவுண்ட் சீனரி, சீனிக் வியூ. இதுதான் பெஸ்ட் ஃபோட்டோகிராஃபி. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து மவுண்ட் டிட்லீஸ், டாப் ஆஃப் யூரோப். அங்கே வந்து சாதாரணமாகலாம் போக முடியாது. ஃபஸ்ட்டு டே நாங்கள் வந்து கேபிள் காரில் போனோம். 4-5 கேபிள் கார் சேஞ்ச் பண்ண பிறகு தான் அங்கே ரீச் ஆக முடியும். கிளிஃப் வாக், ஐஸ், இதில் போகிறதுக்கு கேபிள் காரில் போகும்போது டவுன் வியூ பார்க்கணுமே, ஸோ பியூட்டிஃபுல். வோ, வாட் ஏ த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ். பேக்கில் ஒரு கேபிள் கார் தெரியறதில்ல, அட்வென்ச்சரஸ் எக்ஸ்பீரியன்ஸ். என் கூட இருக்கிறதெல்லாம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸு, எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணோம். சுவிட்சர்லேண்டில் இன்னொரு இம்பார்ட்டன்ட் பிளேஸ் குக்கு ஃபேக்ட்ரி. அந்த குக்கு அழகாக வெளியே வந்து எப்படி சொல்கிறது பாருங்கள், கேட்குதில்ல குக்கு குக்குன்னு? குக்கு குக்கு பாட்டு ஞாபகம் வருதா? இந்த கிளாக்கு நிறைய வீட்டில் பார்த்துருப்பேங்க, பழைய காலத்து கிளாக்கு. சாதாரண விஷயம் இல்லை, வெரி வெரி காஸ்ட்லி. இப்போ ஸ்டார்டிங் ப்ரைஸே 10,000 to 1,00,000 வரைக்கும் இருக்குது. நான் எப்போவுமே டூரு போனால் மெட்டீரியல்ஸ் எல்லாம் நிறைய வாங்க மாட்டேன். என்னோடய சில்ட்ரனும் அதை எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க, அதே பழக்கமாகிடுச்சு. பிளேசஸ் ஹாப்பியாக பார்க்குறது தான் இம்பார்ட்டண்ட்டு. மினிமம் லக்கேஜ் இருந்தால் தான் நம்ம ஜேர்னி கம்ஃபர்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம போயிட்டு இருக்கிறது ரெயின்ஃபால்ஸ் ஓப்பன் போட்டிங் லாங் டிரைவ். அந்த போட்டு கேப்டன் ரொம்ப ஃப்ரெண்டாகிட்டார், நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணார் அந்த சரௌண்டிங்ஸ், அவரோட போட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் டெய்லி எல்லாமே. அந்த பேக்கில் பார்த்தீங்கல்ல, அந்த மாதிரி ஓப்பன் போட்டில் தான் நாங்களும் போயிட்டுருக்கோம். எல்லாருமே வாட் எ வண்டர்ஃபுல் அட்வென்ச்சரஸ் எக்ஸ்பீரியன்ஸ்.
அந்த போட்டு கேப்டன் எங்களை 2-3 times ரவுண்ட் அடித்து கொண்டு போனார். ஆக்சுவலி 1 times தான் ரைடு. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. சே திஸ் வீடியோ, நான் வந்து தண்ணிக்குள்ளே இருக்கிற மாதிரி இல்லை. வாட் ஏ வண்டர்ஃபுல் த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த போட்டு கேப்டன் வந்து எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணி நல்லா சூப்பராக கொண்டு போனார் எங்களை. 2-3 times ரைடிங் கொண்டு போனார். அதனால் ரொம்ப நல்லா இருந்தது. வாட்டர் ஃபால்ஸோ வெரி வெரி கிறிஸ்டல் கிளியர், எவ்வளோ க்ளீனாக இருக்கு பாருங்க. இவர் தான் எங்கள் போட் கேப்டன். சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணார் எல்லாமே. சுவிட்சர்லாண்டு டூரிசம், கிளைமேட்டிக் சேஞ்சஸ் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு பாருங்க. இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறது பிளாக் ஃபாரஸ்ட் க்ளோஸ்அப்பில் இருக்கு பாருங்க. இந்த மாதிரி ஒரு கிரீனரிஸ், ஐ கேச்சிங் கிரீனரிஸ் பார்க்கும்போது என்ன ஒரு பாசிட்டிவிட்டி, ரிஃப்ரெஷ்னஸ். இப்போ போயிட்டு இருக்கிறது கேபிள் காரில். நீங்கள் சீனரிஸ் பார்க்கலாம், சைடில் இருக்கிற சீனரிஸ். ஃப்ரெண்ட்ஸு கூட இருந்ததுனால டைம் போனதே தெரியல. அதுவும் இல்லாமல் நம்ம ட்ரீம் பிளேஸில் இருக்கோம்ல, ஒவ்வொரு நிமிஷமும் இந்த ட்ரீம் தானான்னு அப்படி தோணிடுச்சு. இப்போ வி ஆர் நியரிங் டு ஆல்ப்ஸ் மவுண்டன். ஆல்ப்ஸ் மவுண்டன் நம்ம படிச்சிருக்கோம்ல, அதிலுக்கு தான் போகிறோம். அதில் வந்து இப்போ பாருங்கள், பேக் சைடில் பார்த்தா நல்லா ஐஸு எல்லாம் தெரியும். அதில் மேலே போய் இப்போ அந்த கேபிள் கார் தெரியறதில்ல, மேலே போய் கிளிஃப் வாக் எல்லாம் பண்ணோம். ரொம்ப இதெல்லாம் போடணும். ரொம்ப நாங்கள் போனது வந்து ஆனால் சம்மர் சீசனில், அதனால் அவ்வளோவா தெரியல கூலிங். இப்போ ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு டே வந்து நாங்கள் கேபிள் காரில் போனோம்ல, நெக்ஸ்ட்டு டே ட்ரெயினில். ட்ரெயின் எக்ஸ்பீரியன்ஸ் டு ஆல்ப்ஸ் மவுண்டன் மவுண்ட் டிட்லீஸுக்கு. நெக்ஸ்ட்டு டே நாங்கள் வந்து ட்ரெயின் எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ பாருங்கள், ட்ரெயினில் போயிட்டு இருக்கோம். சைட் வியூ, ஒரு சீனரிஸ் நீங்கள் பார்க்கலாம் ட்ரெயினில். அப்படியே மவுண்ட் டிட்லீஸ் வரைக்கும் ட்ரெயினில். ஃபஸ்ட்டு டே கேபிள்ஸ் சேஞ்ச் பண்ணி போனோம்ல, இப்போ வந்து ட்ரெயின். ட்ரெயினில் போகும்போது எல்லாருக்குமே தெரியுமே, சீனிக் வியூ பாருங்கள் பேக் சைடு. ஓ வாட் எ பியூட்டிஃபுல் சீன்ஸு. எப்பவும் சொல்கிற மாதிரி கைடு கூட இருந்தார், அதனால எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணி க்ளீனாக இருந்தது. ஃபுட்டும் நல்ல மேனேஜபிளாக இருந்தது. சுவிட்சர்லாண்டில் எங்களுக்கு இட்லி தோசை உப்புமா எல்லாம் கிடச்சிது. இது வந்து ஆன் தி வேல் எடுத்தது. ஐ கேச்சிங்காக இருக்குல்ல. சுவிட்சர்லாண்ட் வீடியோலாம் பார்த்தீங்களா, எப்படி இருந்தது எக்ஸ்பீரியன்ஸு. நான் வந்து மினிமமாக இம்பார்ட்டண்ட் கிளிப்பிங்ஸு ஃபோட்டோஸ் தான் போட்டிருக்கேன். நிறைய போட்டால் வீடியோ லாங்காக போயிடும்ல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.
நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோன்னு பார்க்குற வரைக்கும் பை பை, டேக் கேர், சி யூ.